அன்பார்ந்த மட்டக்களப்பு வாழ் வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கொண்டு எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொதுஜன பெரமுன என்ற கட்சியிலே மொட்டி சின்னத்திலே களமிறக்கி இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருணாச்சலம் ரவீந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் ஆதரிக்கும் உங்களிடம் இன்று நாங்கள் இந்த வாக்கு சேகரிக்கின்ற உங்களிடம் அன்பான உங்களிடம் இருக்கின்ற பெருமதிமிக்க வாக்கை அவருக்கு இடுவதற்காக நாங்கள் உங்களிடத்திலே இங்கு வாக்கு கேட்டு நிற்கின்றோம் அவருடைய அரசியல் பின்னணி இல்லாத அரசியலிலே அவர் தமிழ் மக்களுடைய நேசகனாக இதுவரை காலமும் இருந்தவர் அதே போன்றுதான் நானும் என்னுடைய வயதிலே பத்தொன்பது வயதிலே இருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்தனான் ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளிலே அதிருப்தி அடைந்து அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களையெல்லாம் தட்டிக்கழிக்கின்ற என்னுடைய எங்களுடைய தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் அபிலாஷைகளையும் தட்டிக்கழிக்கின்றவர்களாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ற காரணத்தினாலே நாங்கள் பொதுஜன பெருமுன என்கின்ற இப்பொழுது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்புக்குரிய இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோடபாயா அவர்கள் இந்த நாட்டை பிரதம மந்திரியாக பதவியேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த தலைமையிலே இருக்கின்ற ஆட்சியிலே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து அந்த பொதுஜன இருந்து ஒரு தகுதியான பாராளுமன்ற பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு தான் நாங்கள் இந்த முறை இரண்டாயிரத்து இருபது தேர்தல் களத்திலே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் எங்களுக்கும் தமிழ் உணர்வுகள் இருக்கின்றது நாங்களும் தமிழர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற எண்ணமும் எங்களுக்கு இருக்கின்றது உரிமை கேட்பதற்கு மட்டுமல்ல எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் அந்த தகுதிக்குரியவர்களிடத்திலே அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் பல விதத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் பல விதங்களிலே அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு நாங்கள் கௌரவ அருணாச்சலம் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் பூரணமான ஒத்துழைப்பு வழங்கி ஆதரவு தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் செல்லுகின்ற கிராமங்களிலேயெல்லாம் நாங்கள் நேற்றைய தினம் துறை நீலாவணைக்கு சென்றோம் நேற்றைய தினம் துறை நீலாவணைக்கு சென்றபோது அங்கு நான் சென்ற இடமெல்லாம் நான் யோசப்பற சிங்கத்துக்காக வாக்கு சேகரித்த இடம் அங்கு சென்றபோது என்னை பார்த்தவுடன் வியந்து போனார்கள் ஐயா நீங்களும் இப்படி ஓம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மனம் மாறியிருக்கின்றது ஆகவே எங்கள் எண்ணங்களெல்லாம் உங்கள் எண்ணம் போலே இருக்கின்றது ஆகவே நாங்கள் நிச்சயமாக இம்முறை மொட்டுக்கு வாக்களிப்போம் நீங்கள் அழைத்து வந்திருப்பவர் ஒரு தகுதியானவர் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு தெரிகின்றது ஆகவே நான் நாங்கள் அவருக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி ஓராம இலக்கத்துக்கு வாக்களிப்போம் என்று மிகவும் அன்போடும் உறுதியோடும் அங்கு கூறினார்கள் அதே போன்று நாங்கள் பெரிய கல்லாற்றுக்குச் சென்றோம் அங்கும் அதேபோல மக்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் இன்னும் பல கிராமங்களுக்கு சென்றோம் கழுதாவளைக்கு சென்றோம் செட்டிபாளையம் சென்றோம் மாங்காடு சென்றோம் இப்படியான கிராமங்களிலே எல்லாம் மக்கள் வெறுப்படைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே வெறுப்படைந்து போய் எங்களுடைய இந்த மொட்டு சின்னத்தை ஆதரிப்பதற்கும் எங்களுடைய வேட்பாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களை ஆதரிப்பதற்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் உங்கள் இடத்திலே இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்வது எங்களுடைய காலத்தை நாங்கள் வீணாக்காமல் எதிர்வருகின்ற காலத்திலே இப்பொழுது ஆட்சியை இந்த நாட்டிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற பொதுஜன பிரமுன என்கின்ற எங்களுடைய மேதகு கோட்டபாயா ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரது காலங்கள் எதிர்வருகின்ற பத்து வருடங்களும் அவர்களுடைய ஆட்சியாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த இருபதாம் ஆண்டு ஐந்து வருடங்களும் அவங்கள் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்தும் அவர்களே ஆட்சிக்கு வருவார்கள் என்ற காரணத்தினால் இந்த காலத்தை நாங்கள் ஏமாந்து விடாமல் அவர்களுடன் இணைந்து அவர்களுடைய பிரதிநிதியை அவர்களாலே இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களாலே அனுப்பப்பட்ட ஏக பிரதிநிதியாக நாங்கள் ரவீந்திரன் ஐயா அவர்களை பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் அவரை அனுப்புவோம் அவரை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவரிடத்திலே இருந்து அவரைப் போல பல தமிழ் பிரதிநிதிகள் அங்கு செல்வார்கள் அரசியல் கட்சி சார்பாக அரசாங்க கட்சி சார்பாக அவர்கள் ஒருமித்து எங்களுடைய உரிமையும் அபிவிருத்தியும் இரண்டையும் ஒருமித்து அந்த பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி அவர்களோடு இணைந்து அவர்களோடு ஒன்றிட கலைந்து பேசி அவர்களோடு அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையையும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு விடயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அண்மையிலே சுமந்திரன் அவர்கள் கூறுகின்றார்கள் விடுதலை புலிகளுக்கும் போராட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதே அடுத்த கிழமை சேனாதி கூறுகின்றார் மாவை சேனாதி ராஜ அண்ணன் எங்களுடைய அன்புக்குரியவர் அவருடைய அவரிடத்திலே நாங்கள் அவரோடு இணைந்து யாழ்ப்பாணத்திலே நான் தொண்டனாக இருந்தபோது அவர் தலையிலே சிவப்பு ரிவன் கட்டி மாணவ பேரவை என்ற அந்த அவர் மேடைகளிலே பேசுவார் அப்படியானவர் அவர் கூறுகின்றார் விடுதலை புலிகளே ஒன்று சேருங்கள் என்று இன்னமும் விடுதலை புலிகளை காட்டி காட்டி வாக்கு கேட்டு தங்களுடைய வேலைகளையும் தங்களுடைய நிலைகளையும் தக்க வைத்துக்கொண்டு மக்களுக்கு ராஜதந்திரம் செய்கின்றோம் ராஜதந்திரம் செய்கின்றோம் இப்பொழுது சர்வதேசத்தை நாடியிருக்கின்றோம் சர்வதேசங்களுக்கு பதில் சொல்லும் இப்படியாக சொல்லி சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்றம் தொடர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததொன்று தான் நாங்கள் இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபது நடைபெறுகின்ற தேர்தலிலே நிச்சயமாக மொட்டு கட்சியிலே அதிகூடிய வாக்குகளை எங்களுடைய அருணாச்சலம் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு அளித்து அவரை பாராளுமன்ற பிரதிநிதியாக அனுப்பி அவரோடு இணைந்து செல்லுகின்ற தமிழ் பிரதிநிதிகள் அரசாங்க சார்பாக செல்லுகின்ற தமிழ் பிரதிநிதிகள் உரிமைத்து நின்று தமிழ் மக்களுடைய உரிமையையும் கேட்பார்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியையும் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கின்றது அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த தேர்தலிலே ரவீந்திரன் ஐயா அவர்களை ஆதரிக்கின்றோம் அவர் முட்டி சின்னத்திலே கேட்கின்றார் அவர் ஓராம் இலக்கத்திலே அவருக்கு ஓராம் இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது மற்றது அவர் இந்த மொட்டு சின்னத்தினுடைய பொதுஜன பிரமனுடைய உடைய ஒரு உறுப்பினராக இந்த வருடம் அங்கீகரிக்கப்பட்டுத்தான் அவருக்கு இந்த வேட்பாளர் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வேறொரு கட்சியிலிருந்து வந்தவருமல்ல கட்சியிலிருந்து தாவியவருமல்ல அவர் ஒரு நேர்மையாக அரசியல் அரசாங்க அதிகாரியாயிருந்து ஒரு உயர்நிலை கணக்காளராக இருந்து அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தினுடைய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய தவிசாளராக இங்கு இங்கு பணிப்பாளராக இருந்து மக்களுக்கான கடமைகளையும் மக்களுக்கான தேவைகளையும் நிறைவேற்றியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் பழைய சமய நிறுவனங்களுடன் பல தொடர்புடையவர் தரிசனத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் பாடசாலை அதே போன்று அந்த பாடசாலையிலே இருந்து உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் பல பட்டதாரிகளாக பல பேர் கணக்காளராக வந்திருக்கிறார்கள் அவருடைய கட்டித்தனம் ஆகவே அவர் அந்த நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய்கள் பணங்களை சேகரித்து வைத்திருக்கின்றார் கை சுத்தமானவர் எங்களுக்கு தேவை நேர்மை நியாயம் அவர் ஒரு நேர்மையானவர் அவருக்கு எந்த சொத்தும் தேவையில்லை அவர் ஒரு ஃப்ரீடமாக இப்பொழுது சுதந்திர மனிதனாக இருக்கின்ற ரவீந்திரன் ஐயா அவர்களை உங்கள் முன்னிலையிலே கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அவரை நினைத்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை நினைத்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை நினைத்து இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சகோதர இனமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இனத்துக்கு விலை போகாத ஒரு மனிதனாக அந்த நிலையிலே நாங்கள் அவரை வழிநடத்தி இருக்கின்றோம் அப்படியான ஒரு நேர்மையான மனிதரை நாங்கள் வாக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும் கடந்த மாகாண சபையிலே சிறுபான்மையாக இருந்த இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீமுக்கு அந்த மாகாண சபையை விட்டு கொடுத்து ஒரு விவசாய மந்திரியையும் ஒரு உபதவிசாளரையும் பெற்றுக்கொண்டு அந்த நான்கு வருடத்தையும் வீணாக கழித்தவர்கள் கேட்டால் அவரிடத்திலே நான் விவசாய அமைச்சரிடத்திலே கூட ஒரு விடயமாக நான் போய் சென்று கேட்டபோது அவர் சொன்னார் அது எல்லாம் நசீர் அஹமட் நிரப்பிவிட்டார் ஆகவே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்படி என்றால் ஏன் அங்கு செல்கிறீர்கள் அவர்களிடத்தில் ஏன் சரண்டர் ஆகினீர்கள் எல்லாம் உங்களுடைய சுயநலத்துக்காக என்று கேட்டு நீங்கள் அந்த வேலைகளை செய்திருக்கின்றீர்கள் என்ற எண்ணம் நீங்கள் ஒவ்வொருதரையும் நினைத்து பாருங்கள் எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் எங்களுடைய ரவீந்திரன் ஐயா அவர்களுடைய சின்னம் ஒன்று முட்டி சின்னம் அவர் பொதுஜன பெருமுனையிலே முதலாம் இலக்கத்திலே களமுறை இருக்கின்றார் அவருடைய சுயநலம் பாராத ஒரு பொதுநல சேவையாளனை நாங்கள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற பிரதிநிதியாக அனுப்புவோம் அவரிடத்திலே இருந்து இந்த மட்டக்களப்பு மக்களுக்குமான முழு உதவியையும் பெறுவோம் முழு அரசாங்கத்தினாலே அந்த அரசாங்க வல்லமைக்குட்பட்டு கிடைக்கக்கூடிய முழு பெருமானங்களையும் அவர் மூலமாக இந்த மக்களுக்கு பெற்றுக்கொள்வோம் அதன் ஊடாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி அடைய செய்வோம் இன்னமும் நாங்கள் அடுத்தவரிடம் மண்டியிட்டு கிடக்காமல் நாங்கள் சுயமாக நேரடியாக அரசாங்கத்துக்குள்ளே வீட்டு பிள்ளையாக இருந்து சொந்த உறவுக்காரனாக இருந்து அங்கு அவர்களிடத்திலே நாங்கள் அனைத்தையும் கேட்டு பெற்று கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் அவருக்காக நீங்கள் ஊராம் இலக்கத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பொதுஜின பிரமுனையின் முதலாம் இலக்க உறுப்பினர் பாராளுமன்றம் செல்ல இருக்கின்ற எங்களுடைய அருணாச்சலம் ரவீந்திரன் ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்து உங்களிடத்திலே மீண்டும் கேட்டுக்கொள்வது ஏமாந்து போகாதீர்கள் ஏமாறாதீர்கள் நாங்கள் ஏமாறும் வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏறா ஏமாறாமல் இருந்தால் அவர்கள் நம்மளை ஏமாற்ற முடியாது ஆகவே நீங்கள் இந்த தேர்தலிலே மிகவும் அவதானமாக இருந்து எங்களுடைய ரவீந்திரன் ஐயாவுக்கு ஓராம் இலக்கத்திலே மொட்டு சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் உங்களிடத்திலே வருவார்கள் நாங்கள் பெற்றுத்தருகிறோம் தேசிய தலைவர் பிரபாகனால் பெற்றுக்கொள்ள முடியாததொன்றை இவர்கள் சாணக்கியமாக அல்லது ராஜதந்திரமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அது முடிந்த காரியம் அல்ல ஆகவே எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய சுவிட்சம் எங்களுடைய மட்டக்கிழமை மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி பல விடயங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் தகுதியான நல்ல மனிதனை சுத்தமான கை சுத்தமான நேர்மையான நல்ல மனிதனை தெரிவு செய்யுங்கள் அந்த வகையில் எங்களுடைய ரவீந்திரன் ஐயா அதற்கு முழு தகுதியானவர் நூறு வீத தகுதியானவர் என்பதையும் நான் கூறி உங்களிடத்திலே இந்த வேண்டுகோளை நான் இந்த தேர்தல் காலமாகையால் அந்த வேண்டுகோளை விட்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்